ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவன்த்து தேர்ட் டேர்மில் தமிழ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் வீடியோஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒன்றாக மூன்றிலோ இல் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? இதுக்கு சரியான ஆன்சர் பழமொழி நானூறு. இந்த பழமொழி நானூரோட பொருள் வந்து என்னென்னா, பொருள் ஏதும் இல்லாத வீடு அப்படிங்கிறது ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறது தான் வந்து பழமொழி நானூறு. இதில் வந்து மொத்தமாக 400 பாடல் இருக்குது. இந்த பழமொழி நானூரை வந்து எழுதினவங்க யாருன்னா, முன்றுரை அறையினார். இவர் வந்து 4 நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து இந்த முக்கூடற்பல், இந்த முக்கூடற்பல்ல என்ன பாடல் இடம்பெற்றிருக்குன்னா, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அறநெறிச்சாரம், இந்த அறநெறிச்சாரத்தை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, முனைப்பாடியார் வந்து எழுதியிருக்காங்க. இவரோட ஊர் என்னன்னு பார்த்தோம்னா திருமுனைப்பாடி. இவர் வந்து ஒரு சமண புலவர். இவரோட நூற்றாண்டு வந்து 13 நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த அறநெறிச்சாரத்தில் மொத்தமாக எத்தனை பாடல் இடம்பெற்றிருக்குன்னா, 225 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்த நாட்டுப்புற பாடல், இந்த நாட்டுப்புற பாடல்களை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து மலையருவி அப்படிங்கிற நூலில் தொகுத்தவங்க யானா, கீவா ஜெகநாதன் தான் வந்து தொகுத்திருப்பார். அடுத்தது, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று கூறப்படும் நகரம் எது? இதுக்கு சரியான ஆன்சர் பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டை தான் வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதனாலனா, இதில் வந்து பாளையங்கோட்டையில் வந்து அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால இதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இரட்டை நகரங்கள்னு எதை சொல்லுவோம்னா, இந்த பாளையங்கோட்டையும் திருநெல்வேலியும் வந்து சொல்லுவோம். இந்த திருநெல்வேலி தான் வந்து பாண்டியர்களோட இரண்டாவது தலைநகரமாக சொல்லியிருப்பாங்க. இந்த மதுரை வந்து பாண்டியர்களோட முதல் தலைநகரம். இந்த பேட்டை, பேட்டை வந்து எங்கன்னா நெல்லைக்கு மேற்கே உள்ள ஊர். இங்கே தான் வந்து வணிகங்கள் வந்து நடைபெறதா வந்து வணிகம் நடைபெறும் பகுதியாக வந்து சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்ட பாடவரிகளில் தவறானது எது? இதுக்கு சரியான ஆன்சர் சி. அந்த ஆப்ஷன் ஏல இருக்கிறது பாருங்க, முத்துப்படு பரப்பீர் கொற்கை முன்றுரை அப்படிங்கிறது நற்றினை, இதுவும் சரிதான். கொற்கையில் பெருந்துரை முத்து அகநானூறு, இதுவும் சரிதான். அதாவது கொற்கையில் வந்து முத்து குளித்தல் வந்து சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நற்றினை அகநானூறும். பொதிகை மலையோட சிறப்பு வந்து, பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீத்தலை சத்தனார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து சீத்தலை சத்தனார் வராது, இளங்கோடிகள் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது குற்றாலமலையோட சிறப்பை வந்து, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு திரிகூட ராசப்பக்க வீரர் சொல்லியிருப்பாங்க, இதுவும் சரிதான். அடுத்தது பொறுத்துக, தன் பொருணை அப்படின்னா தாமிரபரணி, அக்கச்சாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை அப்படின்னா முத்து கொளித்தல், திரிக்கூட மலை அப்படின்னா குற்றாலம். இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா 3-1-4-2 ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றில் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஃபஸ்ட்டு ரசிகமணின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்னா, டி கே சிதம்பரனார் தான் வந்து சொல்லுவோம். அவர் வந்து டிகேசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு சரியான ஆன்சர் அனைத்தும் சரி. தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இதெல்லாமே வந்து டிகேசியை தான் வந்து சொல்லுவோம். இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் வந்து இலக்கிய கூடங்களை வந்து நடத்தி வந்தவரும் இவர் தான். இவரோட நூல் வந்து இதய ஒளி. இந்த இவரோட கட்டுரை வந்து எதில் இடம்பெற்றோம்னா, திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து இதய ஒளி அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருப்பாங்க. திருநெல்வேலி சிறப்புகளில் சரியானது எது? இந்த திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி, திருஞான சம்பந்தர், இதுவும் சரிதான். தன் பொருணை புனல் நாடு, இது வந்து சேக்கிலார், இதுவும் சரிதான். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே, இது வந்து திருஞான சம்பந்தர், இதுவும் சரிதான். அதாவது நெல்லையப்பர் வந்து, நெல்லையப்பர் திருக்கோவிலில் வந்து திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும் அப்படிங்கிறது வந்து திருஞான சம்பந்தர் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. பன்னிரு ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் அனைவரும். இந்த பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் எங்கன்னா, காஞ்சிபுரத்துக்கு அருகே திருவெக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பிறந்திருப்பாங்க. இவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தியாதை வந்து பாடியிருப்பாங்க. இந்த பூதத்தாழ்வார், இந்த பூதத்தாழ்வார் என்னென்னா, மாமல்லபுரத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து 2 திருவந்தியாதை பாடியிருப்பாங்க. இந்த பேயாழ்வார் வந்து முதல் ஆழ்வார்களில் 3வதாக போற்றப்படுவார். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் யாருன்னா, நாதமுனி. கீழ்கண்டவற்றில் நமச்சிவாய புலவர் பாடலை தேர்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஏ. இந்த பூ மாது இருந்தன் புவி மாது இருந்தன் இப்பூதுலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருப்பார். அடுத்து, இந்த வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை அப்படிங்கிறது யாருன்னா, கோமதி தாயை வந்து பக்தியாக வந்து அழகிய சொக்கநாத புலவர் வந்து பாடியிருப்பார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படிங்கிறது யாருன்னா, திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருப்பார். உற்றாரை யான் வேண்டாம் ஊர் வேண்டாம் பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து பாடியிருப்பார்.
கீழ்கண்ட அணிகளில் சரியானது எது? மீன் போன்ற கண்கள். இது வந்து ஓமயனி. சரினா, ஓமயனினா ஃபஸ்ட்டு என்னென்னா, ஓம உருபு வந்து வெளிப்படையாக வர்றதுனா வந்து ஓமயனின்னு சொல்லுவோம். ஓம உருபு என்னென்ன இருக்குன்னா, போல, குறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, அப்புறம் கடுப்பை, ஒப்பை, உருளை, இது எல்லாமே ஓம உருபு தான். ஓம உருபு வந்து வெளிப்படையாக வந்தால் அது ஓமயனின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூறும் அறிவு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுவோமேனி. இதுவும் சரினா, அதாவது ஓம உருபு வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அது வந்து எடுத்துக்காட்டுவோமேனின்னு சொல்லுவோம். அடுத்தது, மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. அதாவது உலகத்தில் வந்து இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுறது தான் வந்து இல்பொருள் ஓமையினி. இதுவும் சரிதான். அதாவது பொன்மலை அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிபிளே கிடையாது. உலகத்தில் இல்லாத ஒன்றை ஓமையாக சொல்கிறது வந்து இல்பொருள் ஓமையினி. இப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. இடராளி நீங்குகவே தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இடர் அப்படின்னா துன்பம். அடுத்தது பொறுத்துக, அன்பு அப்படின்னா தகழி, ஆர்வம் அப்படின்னா நெய், சிந்தை அப்படின்னா இடுதிரி, ஞானம் அப்படின்னா விளக்கு. இது சரியான ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் சி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது எந்நெறி? இது சரியான ஆன்சர் பொது உடைமை. இந்த பொது உடைமையை தான் வந்து திருவள்ளுவரோட வாழும் நெறியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 13வது கொஸ்டின், திருக்குறள் நெறிகளை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவரின் நூலை தேர்க. திருக்குறள் நெறிகளை பரப்புறதே வந்து தன்னோட கடமையாக கொண்டவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். இவர் வந்து மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதையும் தொண்டு செய்தவர் யாருன்னா அந்த குன்றக்குடி அடிகளார் தான். இவரோட நூல்கள் என்னென்னா, நாயன்மார் அடிச்சுவட்டல் இதுவும் சரிதான், குறள் செல்வம் அப்படிங்கிறதும் சரிதான், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதுவும் சரிதான். இப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. இவரோட இதழ்கள் பார்த்தோம்னா, அருளோசை, அறிக அறிவியல் அப்படிங்கிறது வந்து இவரோட இதழ்கள். இதே முன்னாடி வந்து பார்த்துருக்கோம், திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யானா திருக்குறளார் வி முனிசாமி. இதே வந்து திருக்குறள் நெறிகள் பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா குன்றக்குழி அடிகிறார். அடுத்தது 14வது கொஸ்டின், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். இதுக்கு சரியான ஆன்சர் பாரதிதாசன். அடுத்தது பொறுத்துக, விளை நிலம் அப்படின்னா இன்சொல், விதை அப்படின்னா ஈகை, கலை அப்படின்னா வன்சொல், உரம் அப்படின்னா உண்மை. இது சரியான ஆன்சர் 2, 3, 4, 1. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை மீன்கனவு தினம். இதோட இந்த பாடலோட ஆசிரியரை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் தான் வந்து இயேசு காவியத்தில் வந்து ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அது வந்து மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த கண்ணதாசன் தான் வந்து 2வது அரசவை கவிஞராக வந்து இடம்பெற்றிருப்பாரு. அடுத்து இந்த பீல இருக்க பிருந்தா வந்து இவங்க என்னன்னா தன்னையர் இதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூல்லேருந்து இவங்களோட நூல்கள் வந்து மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், இதெல்லாமே வந்து இவரோட நூல்கள் தான். அடுத்தது 17வது கொஸ்டின், மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள். இது சரியான ஆன்சர் பிறப்பால். பழமையான மொழிகளிலேயே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன். இது யாருடைய கூற்று அப்படின்னா ஆப்ஷன் பி, காயிதே மில்லத். இந்த காயிதே மில்லத் தான் வந்து இவர் வந்து கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் தலைவர் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாங்க. இவரோட இயற்பெயர் என்னென்னா முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன பொருள்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இந்த நேருக்கு வந்து இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பாரு 1962 வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து போர் நடக்கிறப்ப தன்னோட ஒரே மகனை வந்து போருக்கு ஆயத்தமாக அனுப்புகிறதா வந்து நேருக்கு வந்து காயிதே மில்லத் வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க. அடுத்து அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காயிதே மில்லத்தை வந்து தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரியருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் வந்து அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 19வது கொஸ்டின், சாந்தம் அப்படின்னா அமைதி, மருத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம் அப்படின்னா கருணை. இது சரியான ஆன்சர் 4, 1, 2, 3. காயிதே மில்லத் எந்த கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஏபி மட்டும். இந்த ஏல இருக்க ஜமால் முகமது கல்லூரியும் பரூக் கல்லூரி இது ரெண்டுமே வந்து தொடங்குறதுக்கு இவர் தான் முக்கிய காரணமாக இருந்திருப்பாரு. இந்த ஜமால் முகமது கல்லூரி எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. இந்த பரூக் கல்லூரி எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. இந்த தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோன்னா பாளையங்கோட்டை தான் சொல்லுவோம்.
அடுத்து பாவண்ணன் நூல்களில் சரியானது எது? இதுக்கு சரியான ஆன்சர் அனைத்தும் சரி. இது எல்லாமே வந்து அவரோட நூல்கள் தான். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, பிரயாணம், நேற்று வாழ்ந்தவர்கள், மீசைக்கார பூனை, கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், இது எல்லாமே வந்து அவர் எழுதின நூல்கள் தான். இவர் வந்து கன்னட மொழியிலேருந்து பல நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பாரு. இவரோட சிறுகதை வந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இடம்பெற்றிருக்கோம். அது வந்து பிரயாணம் அப்படிங்கிற நூல்லேருந்து பயணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் வந்து இந்த ஏழாவதுல வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து 22வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது, அதாவது இரட்டை கிளவி பற்றிய செய்திகளில் தவறானது எதுன்னு பார்க்கலாம். இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தருவதில்லை, இதுவும் சரிதான். இரட்டை கிளவியில் ஒரு சொல் மூன்று முறை மட்டுமே வரும், இதில் வந்து ஒரு சொல் வந்து இரண்டு முறை மட்டுமே வரும், அதனால தான் இதை வந்து இரட்டை கிளவி அப்படின்னு வந்து சொல்லுவோம், இது வந்து தப்பு. இரட்டை கிளவி வினைக்கு அரைமொழியாக குறிப்பு பொருளில் வரும், இதுவும் சரிதான். எடுத்துக்காட்டு வந்து கலகல, விறுவிறு, மலமலை, இது எல்லாமே வந்து இரட்டை கிளவி தான், இதுவும் சரிதான். அடுத்து 23வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறானது, அதாவது அடுக்கு தொடர் பற்றிய செய்திகளில், அடுக்கு தொடரில் பலமுறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது, இதுவும் சரிதான். இது ஒரே சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவதை வந்து அடுக்கு தொடர் என்று சொல்வார், இது சரிதான். இது விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்களின் காரணமாக வரும், இதுவும் சரிதான். அடுத்து எடுத்துக்காட்டு வந்து பாம்பு, இது வந்து தப்பு. அடுக்கு தொடரில் எப்போதுமே வந்து ஒரு சொல் வந்து இரண்டு மூன்று நான்கு முறை வந்து அடுக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க, இதில் ஒரு தடவை தான் வந்திருக்கு பாம்பு, அப்போ இது தப்பு. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது எவ்வகை ஆகுப்பெயர்? இது சரியான ஆன்சர் சினையாகுப்பெயர். அடுத்தது ஒரு பொறுத்துக, கற்கும் முறை அப்படின்னா பிழையில்லாமல் கற்றல், உயிர்க்கு கண்கள் அப்படின்னா எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் அப்படின்னா கல்வி, எண்ணி துணிக அப்படின்னா செயல், கரைவா கரைந்துண்ணும் அப்படின்னா காகம். இது சரியான ஆன்சர் 3, 4, 5, 1, 2, ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.